வணக்கங்க. பாத்துங்க, இவங்க எல்லாரும் நம்ம ஜவான், நம்மளை காக்கக்கூடியவங்க, நாட்டுக்காகவும் நமக்காகவும். இவங்க எங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ளவங்க, ஜம்முல இருந்து, ராஜஸ்தான் அங்கிருந்து எல்லாரும் வந்திருக்காங்க. வந்து கன்னியாகுமரி மாவட்டத்துல ஆற்றூர் குரண்டல்ல வந்து கொண்டு போட்டிருக்காங்க. இவங்களுக்கு எந்த அடிப்படை வசதியும் கிடையாது. மரியா இன்ஜினியரிங் காலேஜுக்கு இந்த ஹாஸ்டல் பழைய ஹாஸ்டல், பாலடைஞ்ச ஒரு பேய் வீடு மாதிரி இருக்கு. அந்த வீட்டுல கொண்டு போட்டிருக்காங்க. இவங்களுக்கு குடிக்கிறது தண்ணி இல்லை, டாய்லெட்டும் சரி பாத்ரூமும் சரி, அங்க வந்து எந்த பக்கெட்டோ எந்த ஜக்கோ இல்லை. அவங்களுக்கு குளிக்கவும் முடியாது, எதுவுமே முடியாது, ரொம்ப கஷ்டம். அதிகாரிகிட்ட எல்லாம் பேசியாச்சு, அதிகாரிகள் வந்தாங்க, இப்படி தான் பண்ண முடியும், இருக்க முடிஞ்சா இருங்க, இல்லைன்னா உங்களை எஃப்ஐஆர் போடுவேன், என்ன பண்ணுவீங்க அப்படின்னு மிரட்டிட்டு போறாங்க. எல்லாரையும் ஒரு அடிக்கிற மாதிரி உள்ள நிலைமையிலே அவங்க பேசுறாங்க எல்லா அதிகாரிகளும். இங்க வந்து குழந்தைகளை வச்சுட்டு, ஒரு பெண் இருந்தாங்க, சின்ன குழந்தை, 18 மாசான குழந்தை, தரையில வந்து இதுதான் படுக்கணும், ஒரு இரும்பு கட்டில் கொடுத்துருக்காங்க, எந்த வசதியும் கிடையாது. அவங்களுக்கு டாய்லெட் போறதுக்கோ பாத்ரூம் போறதுக்கு எந்த இதுலயுமே அங்க அட்டாச் பாத்ரூம் கிடையாது. அதுவும் பக்கத்து ரூம்ல போய் தான் போகணும். இரவு நேரத்துல அவங்க எப்படி போவாங்க? ஒன்றும் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதுக்கு வந்து நீங்க யாராவது நாட்டுல அவங்க ஒரு மிலிட்ரிக்காரன் இறந்துட்டானா, நாடெல்லாம் நமக்காக இறந்தான் அப்படின்னு நீங்க குரல் கொடுக்குறீங்களே, இந்த உயிரோடு இருக்க எங்களுக்காக வேண்டி ஏதாவது நீங்க ஒன்று பேசுங்க. ஏதாவது ஒரு வார்த்தை நீங்க இதை ஒரு ஷேர் பண்ணி இது எல்லா இடத்துலயும் போகணும். தமிழ்நாட்டுல இருந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் எங்களுக்காக நிறைய பண்ணி தாராங்க, ஆனா இங்க உள்ள அதிகாரிகள் அதை சரியா பண்ணல. அதுதான் இப்ப ஒரு ஜவான் இவங்க காஷ்மீர்ல இருந்து வந்திருக்காங்க. இவங்கள்ட்ட நான் வந்து எல்லை பாதுகாப்பு, இந்திய எல்லை பாதுகாப்பு பிஎஸ்எஃப்ல இருந்து 48வது பட்டாலியன் சாம்பால இருந்து வந்திருக்கேன். காஷ்மீர், ஜம்மு காஷ்மீர்ல இருந்து நாங்க பார்டர்ல இருந்து சனிக்கிழமை காலையில வந்தது. காலையில ஒரு பிரேக் பாஸ்ட் மட்டும் சாப்பிட்டுட்டு நாங்க பிளைட்ல வந்தோம். பிளைட்ல வந்து இன்னைக்கு காலையில நேற்று நைட்டு டெல்லியில ஏறி இன்னைக்கு காலையில 10 மணிக்கு வந்து நாங்க திருவனந்தபுரத்துல இருந்தோம். திருவனந்தபுரம் ஏர்போர்ட்ல இருந்து களியக்காவல பார்டர் வர எங்களுக்கு நல்ல ஒரு சேஃப்டியா நாங்க வந்தோம். அதுக்கு பிறகு களியக்காவல பார்டர் இருந்தப்பறம் எங்கிட்ட அந்த இ பாஸ் இல்ல அது பாஸ் இல்லன்னு எங்களை எங்கிட்ட போட்டு குமைச்சாங்க. நாங்க மதியமே சாப்பிடல, மதியமும் சாப்பிடல. சாப்பிடாம அங்கேயே இருந்து கடைசியில 4 மணி போல எங்களை கொண்டு களியக்காவலையில ஒரு சுகாதார நிலையத்துல கொண்டு விட்டாங்க. கொண்டு விட்டு அங்க எங்களுக்கு சளி டெஸ்ட், சளி டெஸ்ட் எடுத்துட்டு ரெண்டாவது ஆற்றூர்ல உள்ள மரியா இன்ஜினியரிங் காலேஜ்ல வந்து அங்க உள்ள ஹாஸ்டல் இருக்கு. அந்த ஹாஸ்டல்ல வந்து எப்ப உள்ள ஹாஸ்டல்ல எப்ப ஆட்கள் இருந்து என்னன்னு தெரியாது. புண்ணும் பார்த்து விதமா பாம்பு பிடிச்சி கிடக்கு. ரெண்டாவது பாத்ரூம், ஒரு அடிப்படை வசதி கிடையாது. பாத்ரூம்ல பக்கெட் கிடையாது, பாத்ரூம் எல்லாம் உடஞ்சு கிடக்கு. அது கரு கருணி கலர் எல்லாம் மாறி ஒண்ணுமே கிடையாது. ரெண்டாவது குடிக்க தண்ணி கிடையாது, சுத்தமா தண்ணி கிடையாது. இங்க ஒரு லேடி இருக்காங்க, அவங்க வந்து அரண்மனையில உள்ள லேடி, அவங்களுக்கு வந்து கை குழந்தை இருக்கு, அதுக்கு பால் கிடையாது, வெளியிருந்து பால் வாங்க விட மாட்டாங்க. ரெண்டாவது சூடு தண்ணி கிடையாது, அந்த குழந்தை இருந்து அழுதுகிட்டு இருக்கு. இங்க நாங்க இவ்வளவு ரிப்போர்ட் பண்ண அப்புறம் இப்போ ஒரு அரை மணிக்குள்ள வந்து ஒரு சப் இன்ஸ்பெக்டரும் தாசில்தாரும் வந்தாங்க. அந்த தாசில்தாரம் மட்டும் சொல்றாங்க, நீங்க இருக்கிறவங்களாம் இருங்க, இல்லைன்னா போறவங்களா போங்க. அடுத்தல அந்த சப் இன்ஸ்பெக்டர் எங்களை எப்படி சொல்லலாம்னா, அவ்வளோ அவர் எங்களை மிரட்டாரு அப்படின்னா, அது உங்களுக்கு மேல நாங்க எஃப்ஐஆர் போடுவோம், கொரோனாவை பரப்புறீங்கன்னு எஃப்ஐஆர் போடுவோம் அவர் அப்படி சொல்றாங்க. மிலிட்ரிக்காரங்க அவங்களே நாங்க ரிட்டர்ன் பண்ண போறோம், உங்களை நாங்க டிஹெச்டிட்ட எஸ்பிட்ட பேசியாச்சு, உங்களெல்லாம் யூனிட்டுக்கு ரெண்டாவது உங்க நீங்க வேலை பார்க்கறதுக்கு ரிட்டர்ன் பண்ணணும் நீங்க நாங்க சொல்லியாச்சு அப்படின்னு எங்களை மிரட்டாரு. வா போனி, ஒரு மரியாதையே கிடையாது. ஏதோ அவங்க வீட்டு நாயை போல, நாயை விட கேவலமா ஜவான் எங்களை கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க. நீங்க இதுக்கு ஒரு தமிழக அரசு ஏதாவது ஒண்ணு முடிவு பண்ணுங்க. நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கோம், நீங்க எல்லாரும் இங்க எல்லாம் சொல்றீங்க மிலிட்டரிக்காரங்க, அங்க நாங்க படக்கூடிய கஷ்டம் தான் எங்களுக்கு தெரியும். நைட்டு பகல் சரியான சாப்பாடு எல்லாம் நாங்க கஷ்டப்பட்டு ஒரு மாசத்துக்கு ஒரு மாசம் லீவுக்கு வந்து எங்களை இப்படி நாயை விட கேவலமா நடத்திட்டு இருக்காங்க.